உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்கு. அமெரிக்காவில் 6.15 கோடி மக்கள் கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்தியாவில் 3.58 கோடி மக்கள் கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலகம் முழுக்க கொரோனா மற்றும் உருமாறிய கொரோனா தொற்று பரவிக்கிட்டு இருக்கு. இதனால பல்வேறு நாடுகளும் கட்டுப்பாடுகளை விதித்து தடுப்பூசி போடும் பணிகளை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1,68,063 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவுக்கு அடுத்ததா இந்தியாவில் அதிக அளவிலான மக்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு இருக்கு. அமெரிக்காவில் 4.26 கோடி மக்கள் தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் 3.46 கோடி மக்கள் தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. மேலும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் 863,896 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 484,359 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் இந்தியாவில் 9.6 லட்சம் மக்கள் கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டு வீடுகளிலையும் மருத்துவமனையிலையும் சிகிச்சை பெற்று வராங்க. உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் தொற்றுனால அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் முதலிடத்துல அமெரிக்காவும், இரண்டாவது இடத்துல இந்தியாவும், மூன்றாவது இடத்துல பிரேசிலும், நாலாவது இடத்துல UKவும், ஐந்தாவது இடத்துல பிரான்ஸும் இருக்கு. இந்த நிலையில கொரோனா தொற்றை வெறும் ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி கருத வேண்டாம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கடந்த சில நாட்களா உருமாறிய ஒமைக்ரான் பரவல் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வந்தாலும் இறப்பு எண்ணிக்கை குறைவாவே இருக்கு. ஆனா இதை வைத்து ஒமைக்ரானை குறைத்து மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் ஒமைக்ரான் பரவல் குறித்து இன்னும் தெளிவான புரிதல் இல்லாத சூழல்ல வேகமா பரவக்கூடிய இந்த வைரஸ் எப்படி உருமாறும் அப்படின்னு தெரியாததுனால பெருந்தொற்று முடிஞ்சிருச்சுன்னு யாரும் கருத வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.